बस टोल वगैरह से कर लो ना अपना மணிகண்ட ஐயாக்காக
ஆசி மூட்டி ஜாடை காட்டி ஆசி மூட்டி சல்லாப பாட்டு பாடி நீங்க மட்டும் எங்க நெஞ்ச காக்கலாமா உள்ள நிலை தெரிஞ்சு இந்த கேள்வி கேட்கலாமா ஏமா 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 என்ன நடக்குதுன்னு மட்டும் கொலகாரனாச்சே எப்படி சமாளிக்க போறனோ என்னாச்சு அங்க பாரு கொலகார அண்ணனை தேடி வந்திருக்கான் வாங்கின பணம் எங்கடா பரதேசி எடுத்தவன கொண்டுருவேன்ற பணத்தை வாங்கிட்டு ஏமாத்துறவன நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியும் அவன் கழுத்த கர 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 கழுத்து அறுப்ப கர கரன் அறுத்து கடல்ல 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 தூக்கி வீசிடுவேன்றா தூக்கி வீசிடுவேன் அதுவும் எனக்கு தெரியும் தெய்வமே அதுவும் எனக்கு தெரியும் என்ன தில்லு பாரு அது மட்டுமா பணம் தராதனால ஒரு நாள் ராத்திரி பூரா விடிய விடிய வச்சு என் தத்தைய பிடிச்சி என் வாயிலேயே நங்கு நங்கு பல்லப்புற உடப்பங்கிறாயா அதுக்கப்புறம் என் செருப்பையே கலட்டி என் வாயிலேயே பலார் பலார் செருப்பால அடிப்பேங்கிறாரியா பலார்னு அடிச்சியே வாய திறந்து ஏதாச்சும் பேசியிருப்பனா சொல்லு என் தெய்வமே சொல்லு இந்த தெருவூரா ஓட விட்டு அடிச்ச என்ன இந்த ஏரியாவுக்குள்ளே வரக்கூடாதுங்கிறாரு ஏதாச்சும் பேசியிருப்பனா பேசியிருப்பனான்னு இன்னொரு தடவை இந்த நாய தேடி இந்த ஸ்பாட்டுக்கு நீ வந்த அது உனக்கு அசிங்கம்னு தெய்வமே உனக்கு அசிங்கம் வாடா நாயே அப்படின்னு சொன்னேனா நாய் மாதிரி வாழாட்டிக்கிட்டு அங்க வந்துருவன தெரியுதா நாலு நாள்ல உன் பணம் வந்துடும் தெய்வமே என் கடவுள நாலு நாள்ல பணம் வந்துடும் போன போன போ என்ன சவுண்ட் விடுறாரு பாரு நாலு நாள்ல பணம் வரல உன்னை உயிரோட விட மாட்டேன் தீமா வந்துடும் தெய்வமே போ வாங்கடா எப்படியே இன்னைக்கு கையால் ஆக்ஷனை காட்டி நம்ம பசங்களை போற பேரையும் கவர்த்திட்டோம் என்னப்பா உங்களை பார்க்க வந்திருக்காங்க வாங்க வாங்க உட்காருங்க உட்காருங்க என்ன விஷயம் சொல்லுங்க வேற துர்கா பூஜைய பெருசா நடத்த ஐயா உத்தரவு தரணும் கவலையே படாதீங்க பின்னு பின்னு பண்ணிடுவான் இந்த வாட்டி துர்கா பூஜையா நாமலான்னு ரெண்டுல ஒண்ணு பாத்துருவோம் முதல்ல ஒரு நோட்ட போட்டு கொடுங்க கலெக்ஷன் பண்ணி ஜமாச்சிருவோம் சொல்லுங்க அப்படி எல்லாம் பேச ஐயா சொன்ன சரித்தான் பெருசா எல்லாம் ஒண்ணும் பண்ண வேணாம் போன தடவை பெரிய பிரச்சனை ஆயி போச்சு கொஞ்சம் விட்டு இருந்தா கலவரமா இருக்கும் அதனால சாதாரணமா கொண்டாடலாம்னு நினைக்கிறேன் இல்லப்பா இந்த வருஷம் வழக்கம் போல் இல்லாம ஒரு 10,000 பேருக்கு சாப்பாடு போட்டு எல்லாருக்கும் துணிமணி எடுத்து கொடுத்து நல்லா கும்பாபிஷேகம் பண்ணுவோம் நீங்க சொல்லி என்னைக்கு மீறி இருக்கேன் அப்படியே செஞ்சிடலாம் என்ன நீங்க சொல்றீங்க இல்ல நீனு சொல்றதுக்கு பதில நீங்க சொல்லிட்டேன் தம்பி சொல்ற மாதிரியே செஞ்சிருவோம் சாரிப்பா நீங்க இந்த பொண்ணை பப்ளிக்ல ரேப் பண்றதா சொல்லி கேள்விப்பட்டேன் தப்பில்லை ஆனா ஒரு சின்ன மேட் அடிக்குது என்ன அடிக்குது இல்ல
ஒருத்தன் கோமால போயிட்டா ட்ரை பண்ண முடியுமா? முடியாது. அப்ப எப்படி பண்றீங்க? என்ன நீ கன்ஃபியூஸ் பண்ற? அதெல்லாம் ஏன் எங்க கிட்ட சொல்ற? நீ தானே கோமால போக போறது. அது எப்படி முடியும்? நான் தான் வந்துட்டேல. வந்துட்டா மாத்துதா? மாத்துன்னா मैडम चाय लेकर आता हूँ। ये नहीं सब पूरी टुकांगा नहीं ला। ताने को माता जी पाक मुड़े दबले रखे। क्या पीछा करो? ये लेर कूड़े, टेक। मुंबई पुल किया ले, यहाँ है ना आपसे। ये उनके तमिल तेरंजीर को पुरी, ये मोजो पता ले तेरी ला, तमिल तेरी आदि इंग्लिश तेरी आदि। यार मुझे अपने चुनो, ये मज़े आरे में कर देंगे मार्च। ये इंगले यार की उड़ने इंगले बड़ा लो पोड़ा। तुम्हारा और उसका क्या संबंध है? I don't know. अच्छा, शहर में नहीं आई हो या नहीं आने का बहाना कर रही हो? चल रे, चल रे, तू थाने चल, तेरे को पता चलेगा उसका कमाल। तेरे जैसा कुत्ते के लिए अपने बातों को बनाता। चल। अरे, जो मारपीट उधर हुआ और ये लड़के कोई संबंध नहीं है, कुछ है तो मैं पुलिस स्टेशन खुद आके बताऊंगा। तू जा। क्या जा रहे? पड़ा समझी क्या मैम साहब? அடிபட்ட ஒரு பொண்ணு ஹாஸ்பிடல் கூட்டி வந்தா அவன் பொறுக்கி ரவுடி முட்டாள் ராஸ்கல் தமிழ் சுத்த தமிழன் வாய் கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருக்கு, இருந்தாலும் சின்னதா அழகா கடிக்கிற மாதிரி. ஏய் என்ன பேசுற நீ? இந்த காலத்துல உண்மையை சொன்னா யாருக்கும் பிடிக்க மாட்டேங்குது. ஓ மை காட். மங்கள்யம் தந்துனாரேனா மாம ஜீவனத்தெத்துனா கண்டே வண்ணமிக்ஷுவகே தம் ஜீவசர கோயில் போறியாடா? அவங்க ஸ்டேஷன்ல இருந்து கிளம்பி ரொம்ப நேரம் ஆச்சுங்களா? 4 மணி நேரம் ஆகுதுடா. கோயிலுக்குள்ள இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நாம கொஞ்சம் வெயிட் பண்ணி பாப்போம். என் பேர் மகாலட்சுமி, தமிழ்நாட்டுல இருந்து வரோம். எங்க ஊர் கோயில் சம்பந்தமா அம்மா பார்க்கணும். அப்பாயின்ட்மென்ட் இருக்கு, ஆனா லேட் ஆயிடுச்சு. இவ்ளோ நேரமா உங்களை பார்க்கணும்டா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இல்லையா? கோயில் கும்பாபிஷேக விஷயமா வெளியூர் போயிருக்காங்க. வரிறதுக்கு 10 நாள் ஆகும். வந்தவன்னு மீட் பண்றதா சொன்னாங்க. எல்லாம் அவனால. இப்போ என்னடி பண்றது? வந்துட்டோம், இருந்து பாத்துட்டு போயிடலாம். தங்கறதுக்கு ஒரு நல்ல இடம் கிடைக்குமா? நம்ம ஆசிரமத்திலேயே நிறைய கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு. மிஸ்டர் வீராசாமி தான் அதெல்லாம் பாத்துக்கிறாரு. அவர் அட்ரஸ் தரேன், அவர் போய் பாருங்க. தேங்க்யூ. ராஜாவுக்கு தெரிஞ்சதானே ஒரு இது வரும். எது? அதான் கொஞ்சம் கொழுப்பா தாயா தெரியுறாளுங்க. என்னென்னமோ பண்றாங்களா? எங்க இருக்கீங்க?
வீரசாமி, வீரசாமி, எவ அவ சின்ன பிள்ளை கூப்பிடுற மாதிரி வீராசாமி வீராசாமின்னு கூப்பிடுறவ. வீரசாமி இருக்காரா? முன்னாடி போட்டு கேடு சொல்ற முடியாது. அப்ப இந்த கோமணம் தான் வீரசாமி? என்ன கொழுப்பா? உனதாண்டா? ஆமா கொழுப்புதான். ஊராக மணி பாரு, என்னைய பூரா குடிச்சு 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 கொழுப்பு அதிகமாயி போச்சு. ஓகே ஓகே, மிஸ்டர் வீரசாமி இருக்காரா? நான் தான் வீராசாமி, உங்களுக்கு என்ன வேணும்? உங்க வேலைக்காரனுக்கு ரொம்ப திமிர. அவர் வேலைக்காரன் இல்ல, இந்த கம்பெனியோட ஓனர். அப்போ நீங்க? நான் யாப்பா? நீங்க யாரு? நாங்க ஆசிரமத்தில இருந்து வரோம், தங்க இடம் வேணும் ப்ளீஸ். இவங்களை நம்ம ஆசிரமத்து கெஸ்ட் ஹவுஸ்ல தங்க வைங்க. எனக்கு தானே தேங்க்ஸ். திரும்பினாலும் சூப்பர், நின்னாலும் சூப்பர். மொத்தத்துல ஃபிகர் சூப்பரோ சூப்பர். இப்ப என்னமா சொல்ற? என்னப்பா ரத்த வருது? ஒண்ணுல உன்னுடைய பியூட்டி பார்த்து பார்த்து அந்த குட்டிக்கு பராம. அப்பா நான் தான் பேசுறேன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சொல்லுங்க. மாதாஜியை பார்க்க முடியல, ஒரு வாரம் தங்கி பார்த்துட்டு வரேன். ஓகே, ஜாக்கிரதமா. பாய். எனக்கு பிடிக்காது, சேராது. எனக்கு பிடிக்கும். பக்கத்துல அவன நிக்கிட்டு பாரு, தீஞ்சு போன நூடுல்ஸ் மாதிரி. ரொம்ப ஃபீல் பண்ணாத, அவ பில்ட் அப் பூரா எனக்கு தான். நீ எப்படி திரும்பி உட்கார்ந்தாலும் அவ எனக்கு தான். டி நம்மள கைநீட்டு கைநீட்டு பேசுது மலை குரங்கு. இப்ப அங்க போனா நம்ம கிட்ட வந்து பேசுவான் பாரு. வெக்கமா. சரி அப்புறம் பாக்கறேன். சரி நான் மன்மதன், நீ நரதியா? ஓகே, நான் உன சைட் அடிச்சிட்டு இருந்தேன். உனக்கு எப்படி தெரிஞ்சது? நீங்க என்ன சைட் அடிச்சிட்டு இருந்தல்ல? இல்ல நான் உன இல்ல. என்ன நீ இல்ல நான் இல்ல? எப்படி நீ உன தீஞ்சு போற நூடுல்ஸ் சொல்லலாம்? அது விட்டலாம்டா. இவன் மலை குரங்கா? எந்த மலையில இவன் குரங்கா தெரிஞ்சது நீ பார்த்த? விட்டுடா, அதையும் விட்டுடலாம். என்னப்பா ஏன் சட்டை பிடிக்கிற? இவன் பாம்பே பரதேசியா? அது உண்மையா இருந்தாலும் எப்படி நீ கரெக்டா சொல்லலாம்? எது பரதேசியா? உனக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம் ராஜா. இது அந்த அம்மா சொன்னதா இல்ல நீயா டெவலப் பண்றியா? தம்பி அவنده டெவலப் பண்ணு. ஏய், நீ என்ன பேசினாலும் தூரத்துல இருந்தே என்ன சொல்ல முடியும். கிட்ட வந்தா? கிட்ட வந்தா உன் வாஸ்துவே சொல்வே. என்ன சொல்வ? உனக்கு இந்த இடத்துல ஒரு மச்சத்துல. உனக்கு எப்படி தெரியும்? உண்மையிலே இருக்கா? டேய், இந்த பொண்ணுக்கு இந்த இடத்துல மச்சம் இருக்குடா. அதுக்கு ஓய் பாஷா, ஏ லட்சுமி கிதரே கில்ல. ஓய் எவடா ஓய்,
ஜனாதிபதி இப்ப இந்த பொண்ணு மும்பைல தான் இருக்கா. கடத்தணுமா இல்ல முடிக்கணுமா? அவளை கண்டுபிடிச்சு எங்க இருக்கான்னு சொன்னா போதும், அவ யாராலேயே சாவுக்கும், என் கையாலேயே அடா. கொலையில கொள்கையா? கொள்கைக்காகத்தான் கொலையே. நமக்கு அதெல்லாம் தெரியாது, பணம் தான் முக்கியம். பணத்தை பத்தி கவலை இல்ல, எவ்வளவு வேணா வாங்க. அவழி உன் போன் நம்பர் அட்ரஸையும் கொடுத்துருப்போம், அட்ரஸ் வந்து சேரும் சீக்கிரம். அம்மா ஏன் நண்பா வெயில் கொளுத்தது இல்ல? இல்ல நாக்கு வறண்டு வர காஞ்சு கிடக்கு, ஏதாச்சும் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுப்பா. எப்ப வாங்கி கொடுப்பா, வாங்கி கொடுப்பா, வாங்கி கொடுப்பா, வாங்கி கொடுப்பா. நீ என்ன குழந்தையா, எருமை மாதிரி இருக்க, ஐஸ்கிரீம் கேக்குற? ஏன் எருமை மாதிரி இருக்கவள ஐஸ்கிரீமே சாப்பிட மாட்டானா? அதெல்லாம் சாப்பிட்டா சளி பிடிக்கும், சளி பிடிச்சா டிபி வரும், டிபி வந்தா தொண்டையில கேன்சர் வரும்டா. இந்த பாருப்பா மூஞ்சில எச்சிய கறி துப்பிட்டு கூட முடியாண்டு போ, அதுக்காண்டி விவரமான ஒரு படம் விளக்கணும். நினைச்சா வாங்கி தர முடியுமா? முடியாதா? முடியாதரா? ஏப்பா அப்படி சொல்ற? எப்படி எல்லாம் சீன் பண்றாங்க? ஆமா கையால் வழங்காம கிடக்கு ஸ்பூனு. ஓஹோ சூப்பர் உதடுறா. யாருக்கு? இதுதான்டா எனக்கா? துண்டுபிடி இழுத்து துருபிடிச்சு போயிருக்கு, சூப்பர் உதடா. நீ ஐஸ்கிரீம் சாப்பிட அழக பாத்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்க. ஒரு மனுஷன் நக்கிறது உனக்கு வேடிக்கையா இருக்கு? உன் தொண்டைக்குள்ள ஐஸ்கிரீம் போறது கண்ணாடி மாதிரி தெரியுது. இதெல்லாம் ரொம்ப ஓவர், அளவுக்கு மீறி போய்கிட்டு. நிஜமாடா? நான் நம்ப மாட்டேன், என் தொண்டைய பத்தி எனக்கு தெரியாது. என்ன வேடியா? சத்தியமா சொல்ற, இவன பார்த்துதான் சொன்ன, எவ்வளவு அழகா இருக்கான் பாரு. இவனா கழுவி விட்டு போற? அம்மா இந்த அப்ரோச் ரொம்ப பிடிச்சிருக்கு. பணம் ஏதாவது வச்சிருக்கியா? பத்து நயா பைசா கிடையாது. சரி பில் கொடுத்துட்டு வந்துரு. இந்த அப்ரோச் ரொம்ப பிடிச்சிருக்கு ராஜா. சார் கோயில் கைஸ் யா யா போய் புராணா மால்ஸ் குச்சு மஜா நீ ஆ ரயா குச்சு நயா வகரா ஹே தோ பதாவ். சார் தோ சீஜ் ஆயி ஹே சென்னை சே ஆர்கே ஃபிளேட்ஸ் மே ஹே. வணக்கம் வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். तुम्हारे घर में चोर घुसा, इसका हमें इंफॉर्मेशन मिला, हम तलाश से लेकर रहेंगे. कमाल क्या, चलो सर्च करो पूरे घर को. चलो पूरे ऊपर नीचे सब जगह पे चलो. कमाल कमाल मूव ऐसे. स्टॉप नो गो इनसाइड मिस्टर प्लीज गो आउट. क्या चीज बड़ी है? ये क्या रो बल्ला? हाय हाय कितना हैंडसम है ना. இப்படி வெளிய போ பண்ணிய இல்லையா? ஏன் இப்படி டார்ச்சர் பண்ற? அவதான் இல்லைன்னு சொல்றல, வெளிய போ. हमें मालूम था यहाँ कुछ नहीं मिलेगा, चोर यहाँ नहीं है. चलो मूव, कम ऑन, ऐसे मूव 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 मूव. नमस्ते. செல்போன் என்ன நடு ரோட்ல கிடக்கு? ஒருவேளை வெடிகுண்டு போனா இருக்குமோ?
தொட்டவன வெடிச்சு கண்ணா பண்ணாலும் சதறிட்டம்னா ஆத்தி வேணாம் சாமிக்கு ரொம்ப நல்ல போனா இருக்க வேணாம் ஹிந்தி பாட்டெல்லாம் பாடுது ஹலோ ஹலோ யாருக்கு போன்ல நல்லா சிரிக்கிறீங்க ஐயோ யாருன்னு சொல்லுங்களேன் உங்க கையில இருக்கிறது என்னது உங்கதான் அதே ரோட்ல போட்டீங்க நீங்க எடுப்பீங்கன்னு தெரிஞ்சேதான் போட்டேன் அப்பதான் நீங்க ஏதாவது திருப்பி போடுவீங்க அப்படின்னா என்ன என்னங்க அதே கண்டல துப்புறீங்க இது கூட உங்களுக்கு தெரியாதா ஐ லவ் யூனா நான் உன்னை காதலிக்கிறேன் ஓ அதான் நீங்க தனித்தனியா பிரிச்சு சொன்னோன்னு எனக்கு தெரியல ஆமா உங்க பேர் என்ன மும்தாஜ் ஓ மும்தாஜா ஓ வயசு என்ன நாளைக்கு சாயங்காலம் எங்க வீட்டுக்கு பக்கத்துல சின்ன புதர் இருக்கு புதருக்குள்ள இருக்கு அதுலதானே நெருக்கி உட்கார்ந்து பேச முடியும் அப்படியா அப்ப நான் வர்றேன் 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 பாய் நல்லா இருந்தது இட் வாஸ் டேஸ்டி யாரே அக்கேல ஜாரே லடிக்கவும் கேப்பா தாதா இருக்காரு போலீஸ்க்கு கவர் கொடுங்க ஜாரே தேங்க்ஸ் மேடம் தமிழா ஆமா பார்த்தாலே தெரியுது பக்கத்துல தான் என் வீடு வாங்களே டிராப் பண்ணிடுறேன் வாமா இவ வண்டியில ஏறாளுங்க பாரு 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 அடியில பாரு அங்க என்ன நடந்துட்டு இருக்கு என்ன பண்ணிருக்க இதான் முக்கியமா அங்க நடக்கிறது எனக்கு எப்படி தெரியும் இல்லப்பா அந்த சென்னையில இருந்து வந்த காலையில ரெண்டு பொண்ணுங்க அவளுக்கு ஏன் பலான தொழில் பண்ணிட்டு இருக்க அப்புறம் பண்ணாளா அவன் வண்டியில ஏறி போறாங்க புடிச்சாச்சு நான் முடிச்ச பண்ணி அவளுக்கு போய் பிடி அம்மா ஐயோ ஓபன் ஆயிருச்சு ஏய் என்ன பாக்குற நான் யார் தெரியுத திட்டு கொடுத்தா என்ன வேணாலும் செய்வேன் தேங்க்யூ தேங்க்யூ இப்ப நீ ஒத்துக்கல இதே இடத்துல பிராசல்ல உன்னை அரெஸ்ட் பண்ணி உன்னை கோர்ட்ல நினைக்க வைப்பேன் ஃபைன் கம்மிதான் ஆனா விபச்சார அழகி கைதுன்னு உன் போட்டோவை பேப்பர்ல பெருசா போட்டு நான் அழைச்சிருக்கேன் தப்பே பண்ணாம தண்டனை அனுபவிக்கிறத விட தப்பு பண்ணிட்டு தப்பிக்கிற வழியை பாரு ஒரு தடவை தானடா என்ன பேசுறமே நமஸ்கார் क्या लड़की चाहिए क्या पूछ रहा है
निकल बाहर निकल। मेरे को लड़की चाहिए। मैं बोल रहा हूँ ना, मेरे को लड़की चाहिए। मेरे को लड़की चाहिए। तू पागल है क्या? अरे मैं बोल रहा हूँ निकल बाहर। मार खाएगा तू। मेरे को लड़की चाहिए। बाहर निकल। साब साब। अरे सब सब जो कुछ नहीं करेगा। लड़की मेरे को चाहिए। लड़की चाहिए। अरे छोड़ उसे। सर मेरे को ये लड़की चाहिए प्लीज। तेरे को लड़की चाहिए क्या? पट्टे लड़की चाहिए क्या तेरे को? नहीं, नहीं, मुझे बोल रहा है। हे और एक बार ऐसा किया तो जान लूंगा, समझे? That's okay. Super da. Super nu onna sollala ma. Uchandra irundhu ullangal varaikku spot paatha pirichi enna solra? Correct illa? Correct illa. Illaya? Illa engra illa. Onna solla engra illa. Appa yara sonna? Cha, ivana nambi podarkulla oru naal poora ukkandirukku pant kulla rendu paambu ponadha amcha. Hello? அவனுக்கு இதுதான் கதி.
போடா. இது அநாத பொண்ணுடா, எரிச்சிடுங்க. ஏய் கலெக்ஷன் சரியா பாரு. ஓகேப்பா, பணத்துல கை வச்சா கை விட்டுரு. ஓகே ஓகே ஓகே. ராஜா சொல்லு, என்ன சந்தேகப்படு? என் விசுவாசத்தை சந்தேகப்பட்ட கெட்ட கோபம். கோவம் தான் என்ன பண்ணுவேன், வந்துட்டு வந்த வழியில போயிடும். போயிடுமா? அப்புறம் எதுக்கு அது கெட்ட கோவம்ன்ற? என்னடா கோவம், தெரியாம சொல்ற பையன். இரு 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 இரு, போ இந்த பாட்டு விடு. சரி சொல்லு. விடுப்பா. 59. ஹலோ, யார் பேசுறது? நான் தான். என்ன நீ தங்கம், ஏன் அழுகுற? எங்க அண்ணா ஆஸ்பத்திரியில இருக்கோம். ஐயோ, ஏன்? 9வது படிக்கிற 9 பசங்களுக்கு டியூஷன் எடுத்துக்கிட்டு இருந்தா 9வது மாடியில இருந்து கீழே விழுந்து 9 இடத்துல காயம். 9 நம்பர் வார்டுல சேர்த்திருக்கோம். ஆபரேஷன் பண்றதுக்கு 9000 கேக்குறோம். அது டாக்டர் என்ன, எல்லாமே 9வே இருக்கு. அது எங்க ஃபேமிலி நியூமராலஜி நம்பர். இருக்கட்டும் இருக்கட்டும் இருக்கட்டும். அப்புறம் என் சொந்த பணம் 9 இருக்கு. வசூல் பண்ண படத்துல வேணா 9 எடுத்துக்கிட்டு 9 நிமிஷம் நான் அங்க இருக்கேன்னா சக்தி ஆஸ்பத்திரிக்கு வந்துருவீங்களா? கண்டிப்பா வந்துருவேன். என் செல்ல குட்டி, சீக்கிரம் வண்டியில ஏத்துறா. ஏப்பா கொஞ்சம் வண்டி எடுவாமா. சக்தி ஹாஸ்பிட்டல் என்ன டிராப் பண்ணி போ. நான் என்ன டிரைவர் மாதிரி தெரியறேனா? ஏப்பா நான் அப்படியே சொன்னேன், அண்ணன் தம்பி மாதிரி பழகிருக்கப்பா. நான் அப்படி பழகலையே. என்ன என்ன இல்லப்பா, இந்த சென்னையில இருந்து வந்த பொண்ணு போன் பண்ணுச்சு, உங்களை உடனே சத்யா ஹாஸ்பிட்டல். இப்ப என்ன போய் தானே போவே. ஆனா ஒன்னும் கூட்டு போக மாட்டேன். ஏப்பா உனக்கு முடியல, யாருக்கு முடியல, ரெண்டு பேரும் போலாம் நல்லாவா இருக்கும். ஆம்பளை போறது தானே அழகா இருக்கும். என்ன முடியல? ஹலோ, நீ தேடுற பொண்ணு எங்க இருக்காங்க? எங்க எங்க எங்க? இவங்களுக்கு என்னாச்சு? லோ பிபி, மயக்கம் போட்டு விழுந்துட்டா. ஓகே, அப்போ இந்த படத்தை எல்லாம் எனக்கு உடம்பு சரியில்லை நினைச்சு தானே கிளம்ப வாங்கிட்டு வந்தீங்க. ஏய் மும்மு, எங்க இருந்து பேசுற? எங்கயோ இருக்கேன். பணம் கொண்டு வந்தீங்களா? ஐயோ, பணத்தை பாக்கெட்டுக்குள்ள வச்சுட்டு லாபிலேயே அலைஞ்சிட்டு இருக்கேன் டார்லிங். அப்போ ஒண்ணு செய்யுங்க, ஆஸ்பத்திரி கவுண்டர் பக்கத்துல என் கருப்பு பேக் இருக்கு, அதுல போட்டுருங்க, நான் எடுத்துக்கிறேன். சரி, நான் உன்னை பார்க்கணும். நான் அழுகிறத நீ பார்க்க கூடாதுன்னு சொல்லியிருக்க. இப்ப நான் அழுதுகிட்டு இருக்கேன், அத பார்த்தா நீயும் அழுவ. அத பாக்குற சக்தி எனக்கு இல்ல. மும்மு, நீ அன்பால சுனாமி மாதிரி பொங்கு எழிலடிச்சிடலாம். அப்ப போடு. எது? பணத்தை போடு. போயிட்டாளா? இன்னைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம். இந்த மருந்தை மட்டும் உடனே வாங்கிட்டு வந்த. ஆக்சுவலி லோ பிபி என்ன, உப்பே சாப்பிடக்கூடாது. இல்லை, உப்பு சாப்பிடணும். நான் பில் பே பண்ணிட்டு வந்து. நான் பே பண்றேன். இல்லை, நானே பே பண்றேன். ரெண்டு பேரும் ஒன்று தானே? இல்லை, உங்க ஃப்ரெண்டு எனக்கும் ஃப்ரெண்டு தானே? இல்லை, நான் ஒன்று சொல்லப்பிலையே. Okay, thanks. Take care. Right, right. Okay. Okay, bye. Bye. Bye, bye, bye.
என்னாச்சு? என்ன தெரியல, எனக்கு என்னமோ ஆச்சு. இதா முதல் தடவை. சரி, நீ போய் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண. ஒண்ணும் இல்ல. எல்லா சரக்கு ரெடியா இருக்குல்ல? இருக்கு. எடுத்து அங்க கொடு. என்னண்ணே? ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல, நீங்க போங்க. மிஸ் பண்ணிட்டு மேடா. இதுதான் அவனோட போட்டோ. அவன் எதுக்காக மும்பைக்கு வந்திருக்கான், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், உடனடியா எனக்கு தெரிஞ்சாகணும். பயப்படாதீங்க மேடம், அண்ணன் யார் தெரியுமா? சும்மா சொலட்டி அடிக்கிற யானை. நீ நினைக்கிற மாதிரி சாதா யானை இல்ல, மத யானை. உட்கார்ந்து பேசுவோமா? நாளைக்கு அவருக்கு பிறந்த நாள். வீராசாமி ஐயா உங்களை விருந்து கூப்பிட்டாரு, வந்து வாழ்த்திட்டு வகுறார கொட்டிட்டு போக. முதலாளி பிறந்த நாளைக்கு நான் எதுக்கு வரணும்? எது நான் எதுக்கு வரணும்? ஒரு மரியாதை இதா? மரியாதை கூட நான் உன்ன கேட்டேனா? இல்ல. அப்ப எதுக்கு மரியாதை கேட்டுவாங்க? இந்த பாருமா, தமிழ்நாட்டுல இருந்து மும்பைக்கு வந்து எங்க தலைவர தங்கி சாப்பிட்டு பத்தி அந்த மரியாதைக்கு தான். அப்போ ரயில்வே ஸ்டேஷன்ல நின்னு தமிழ்நாட்டுல இருந்து மும்பைக்கு வர எல்லாரையும் நீ விருந்து கூப்பிடுவியா? நீ கூப்பிடுவியா? அது எப்படி முடியும்? பின்ன இதுக்கு எங்களை மட்டும் கூப்பிடுற? நான் என்ன எழுச்சு வையா? திங்காத, கேட்டதுக்கு பதில் சொல்லு. திங்கிறனா? இந்த பாரு, இப்படியே பேசிக்கிறதுல வெட்டு குத்துற முடியும். நீ வர வேணாம். இப்ப எதுக்கு இங்க வந்த? உன்னை விருந்து கூப்பிட. இப்ப வராதங்க. சரி வா. அத முடிவு பண்ண நீ யாரு? என்னடா இந்த பர்மா, நீ வந்தா வா, வராடி போ. நான் வருவேன். இத நான் வந்தவன சொல்லிக்காமல போகும்போது சொன்ன கேட்க மாட்டியா? ராஜாவுக்கு பிறந்த நாள். வாங்க அம்மியில அரைச்சா பத்தாது, கிரைண்டர்ல அரைக்க சொல்லி காண்டா ராஜா. டோட்டல் மும்பையே போகல, சும்மா அப்படியே மிதக்கணும். எங்க நீ ஒரு கிளாஸ் போடு, போடட்டுமா? போடுற பாக்கலாம். அநியாயமா வெட்டி கொன்னுட்டு வந்த பாவி, பாவி. நான் வெட்டும் போது கேட்ட அந்த மரண ஓலம் இன்னும் என் காதுல இப்படியே கேட்டுக்கிட்டு இருக்கா. இந்த சம்பவத்துல இருந்து மனுஷன் கிடையாது, உலகாரே மிருகம். டேய், உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன், நான் பாக்குறதுக்கு தான் கேறேன், ஆனா உள்ளுக்குள்ள யானை, மத யானை. வீரசாமி பார்க்க வந்தேன், அவர்தான் வர சொன்னாரு. ஆமா, இங்க என்ன விசேஷம் ராஜு? பசங்களுக்கு சரக்கு பத்தலை. தேங்க்யூ. ஆமா, என்ன கேட்டீங்க? என்ன விசேஷம்னு கேட்டேன். ஒண்ணும் இல்லையே. ஒண்ணும் இல்லையா? உனக்கு பர்த்டே சொல்லுண்டா? இல்ல, பாப்பா எல்லாரும் ஜாலியா இருக்கிற மாதிரி தெரியுது. எனக்கு பர்த்டே தெரியல, விஷ் பண்ணி. என்ன, யாருக்காவது பர்த்டேவா? ராஜு, பசங்க ஆட்டுக்கால் சூப்பர் வந்து ஒத்த கால நிக்கிறானுங்க, நீ என்ன பண்ற? அப்புறம் யாருக்காவது பர்த்டேவா? ஆமா. யாருக்கு? இப்ப வந்துட்டு போனானே யானை, அவனுக்கு.
राजू காலையில இருந்து எங்க போன நீ? கிளம்பட்டுமா? அப்பா கிட்ட ஏதாவது சொல்லணுமா? நான் இங்க அவர் தேடி வரலன்னு சொல்லுங்க. சரி, யார தேடி வந்ததா சொல்லணும்? இவர தேடி வந்த. ஹாப்பி பர்த்டே. காபி இல்லமா, பால். என்னது? பால் பச்சையா இருக்கு. எச்ச பால் தான் குடிக்கப்படாது. பச்சை பால் குடிக்கலாம். குடிங்க. அப்பாடா பாலுன்னு கையில வாங்கி பாங்க குடிக்க போறாங்க. என்னது பாங்க? ஆமாமா, நாங்க எல்லாரும் குடிச்சிருக்கோம். நீ ஒரு வாய் குடிவே. கும்முனு அப்பியாப்பா. ஐயோ, உடைஞ்சு போச்சே. இப்ப என்ன பண்றது? ஓவா ஓவா மோர பார பார பா மோர பா ஓவா ஓவா மோர பார பார பா மோர பா ஓவா ஓவா ஈர பார பார பா ஈர பா ஓவா ஓவா வீர பார பார பா வீர பா இஞ்சி இஞ்சி மரப்பா கிபண்ட போல வரப்பா கிபண்ட பார்த்தா தாங்க எல்லாம் போட்டகில்லையப்பா முந்தடி போல இருப்பா வந்துருச்சு தான்
ஹலோ அந்த பொண்ணு கடிச்சிட்டா அப்படியே நீ உடனே கிளம்பி ஆர்பிள் கொள்ளவா நானும் வந்துட்டே இருக்க சரி வந்தி நான் முடிச்சிடலாம் சரி உடனே வா நான் போறேன் என்ன அவசரமா பார்க்கணும்னு சொன்னீங்க பார்க்கணும் சொல்ல அவசரமா பேசணும்னு சொன்னேன் விசாரிச்சேன் எதுக்கு வந்திருக்காங்கன்னு தெரியல சார் அப்படியா அந்த வண்டியை ஃபாலோ பண்ணு இல்லை மும்பை பிடிச்சிருக்கான்னு கேட்டேன் ரொம்ப பிடிச்சிருக்கா உங்களுக்கு பிடிச்சிருக்கா யாரு நானும் இந்த ஊரை தான் கேட்டேன் இந்த ஊர்ல யாராவது ஒரு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி கொண்டுதானே இந்த ஊர்லயே பாத்திருக்கேனே டாக்ஸி அந்த பொண்ணு இங்க தான் இருக்கா நான் ஆசைப்பட்ட விஷயம் நடக்க போகுது ரொம்ப சந்தோஷமா என் குடும்பத்தையே நாசமாக்க நினைச்சல்ல நீ பணத்தை கொடுத்த உங்க நானும் பணத்தை கொடுத்து உன்னை அழிக்க வச்ச பாத்தியா ஹலோ கோமா எனக்கு இது கோவம் இன்னும் கொஞ்சம் நேரம் பேசணுமே தனியா பேசுங்க போலாம் ஹலோ ஏதாவது சொதப்பிட்டேனா போலாம் போலாம் ஓகே வீராசாமி அந்த குடும்பத்தை எங்க ஊர்ல அடிக்கடி கலவரம் நடக்குது கோயில திறக்காததுனால்தான் பல கெட்டது நடக்குதுன்னு எல்லாரும் சொல்றாங்க உங்க சக்தியை கேள்விப்பட்டிருக்கேன் அதான் இங்க வந்தேன் எங்க ஊர்ல இருக்கிறவங்க நிம்மதியாவும் சந்தோஷமாவும் இருக்கணும் கோயில திறக்க முடியுமா முடியும் ஆனா நீ நினைக்கிற மாதிரி நடக்க இதுல கவலைப்படுறதுக்கு என்ன இருக்கு இல்ல நான் நினைக்கிற மாதிரி நடக்காதுன்னு சொல்லிட்டாங்களே அப்ப நான் நினைச்ச மாதிரி நடக்கும்னு நினைக்கிறேன் இல்ல நீ நினைச்சதை விட நல்லா நடக்கும் சொல்லிருப்பாங்க கரெக்ட்ல அப்படிதான் இருக்கும் வந்த வேலை முடிஞ்சு போச்சு எனக்கு இப்போதான் ஆரம்பிக்கிற மாதிரி இது நீங்களே எங்க கோயில் ஃபங்க்ஷனுக்கு வரணும் நான் எதுக்கு வரணும் வந்த கும்பாபிஷேகம் பாருங்க என்ன வர சொன்னது கும்பாபிஷேகத்துக்கு மட்டும்தானா எல்லாத்துக்கும் பதில் சொல்ல முடியாது யாரையும் எதிர்பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்கு இல்ல சிக்னல் போட்டாங்க பாத்தா ஆ போடுறாங்க இப்போ एक्चुअली இது என்னோட பிரசன்டேஷன்ஸ் இது மும்பை அல்வா ஓகே இது என்னோட கம்பெனி ஸ்பெஷல் ஒரு போம்போது சாப்பிட்ற இருக்கு உப்மா அங்க கேட்டா கொடுங்க இது என்னுடைய ஞாபகார்த்தம் என்னுடைய விசிட்டிங் கார்டு போன் நம்பர் உங்க வீட்டில் போன் இருக்க இருக்கோம் சொத்தப்பட்டியடா मुझे अब बहुत अच्छे लग रहे हैं ये तो सुन गया उंगली ने प्रमुख पर चला அடுத்தவங்க பொருளை திருடுறது தப்பு இதெல்லாம் பெரிய பொக்கிஷமா
மகா சுடு தண்ணி ரெடியா இருக்கு போய் குளிச்சிட்டு வாமா இந்த போட்டோல இருக்கது யாரு சதை இருமே கேப்போம் சரி வா போலாம் ஏய் வா நம்ம ஊருக்கு வர சொல்லுமா முடிச்சு போன் அடிக்குது ஒரு வயல ஏன் பாரு ஹலோ மதையான ஸ்பீக்கிங் வணக்கம் என்னம்மா யார் பேசுறது நான் மகா பேசுறேன் ஐய் என்ன விஷயம் நான் ராஜா கிட்ட பேசணும் உங்க ஊர்ல மழை தண்ணி எல்லாம் எப்படி இருக்கு நான் ராஜா கிட்ட பேசணும் ப்ளீஸ் இந்த கட்ட பஞ்சாயத்துல உங்க ஊர்ல நடக்குதா விவசாயம் எல்லாம் எப்படி இருக்கு டேய் ராஜா கிட்ட போன் குடுடா எது ஜாவா அன் எஜுகேட்டட் கேர்ள் போன்ல மரியாதையா பேச தெரியுதா அவர் பொம்பளைக்கு எப்பா ராஜா மகாட்ட வந்து போன் வந்திருக்கு பா மகா மகா ஹலோ கிளம்பிடலாம் மாமா கிளம்பிடலாமா ப்ளீஸ் ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் எங்க அப்பா உங்களை பார்க்கணும்னு சொன்னாரு நீங்க ஊருக்கு வரணும் நான் எதுக்கு உங்க அப்பாவை பார்க்கணும் சரி எங்க ஊர் ரொம்ப அழகா இருக்கும் சுத்தி பார்க்க வாங்க ஓகே தென் பாய் அப்பா என்னப்பா விஷயம் ஒண்ணு இல்ல நான் ஒரு பத்து நாள் வெளியூர் போலான்னு இருக்கேன் அப்படியா என்ன விஷயமா இல்ல நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாங்களே மகாலட்சுமி ஆமா அவங்க ஊருக்கு என்ன கூப்பிட்டு இருக்காங்க அப்படியே அவங்க ஊரை சுத்தி பார்த்துட்டு வரலான்னு இருக்கேன் போயிட்டு வரட்டுமாப்பா சரி போயிட்டு வா எந்த ஊருக்கு மணியூர் சார் எஸ் மணியூர் எக்ஸ்பிரஸ் எத்தனை மணிக்கு வரும் பத்து மணிக்கு முடியுமா உங்க ஆயா விட்டு பக்கத்துல நிக்கும் ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்டா மாத்தி பத்து நாள் ஆச்சு இப்படி கிணத்தனமா கேள்வி கேட்டா டென்ஷன் பதில் சொல்லுவாங்க பத்து மணிக்கு வந்துரும் ஊர்ல வந்து புருஷ வரானா நினைக்கிட்டே உட்காரு Let it go.
பாருங்களா என்ன வச்சு அவர் வர சொல்லிட்டு மோட பண்ண ட்ரை பண்றீங்களே ஏ சொல்லுங்க எப்படி அவரை உயிரோட விட்டீங்க இதெல்லாம் நீங்க சொல்லி தான் நடந்துச்சா நடக்கணும் நான் சொன்னா அது நடக்கணும் ஒரு காரியத்தை சொன்னா அதை செய்யறவன் தான்டா ஆம்பளை ஏன் அவரை கொல்ல பாக்குறீங்க உங்களுக்கு அவருக்கு என்ன சம்பந்தம் அவன் யாருன்னு உனக்கு தெரியும் அவன் இருக்க கூடாதுன்னு தெரியும்ல அவரை வெட்டிட்டு வந்திருந்தா இந்த ஊருக்கே விருந்து வச்சிருப்பான் பாட்டி இந்த வீட்ல என்ன நடக்குது நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கணும் ஆசைப்படுறேன் இந்த குடும்பத்துக்குள்ள வர தகுதி அவனுக்கு கிடையாது தாசில்தார் வந்திருக்காரு வர சொல்லு உனக்கு ஐயா ஐயா ஒரு முக்கியமான விஷயம் பரம்பரையா இந்த ஊருக்கு நீங்க தான் பிரசிடென்ட் ஆனா இந்த வருஷம் இந்த தொகுதிய தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த பெண்களுக்கு ஒதுக்கிட்டாங்க ஐயா நடத்துவீங்களா நடத்துவீங்களா நடத்த விட மாட்டேன்டா யாருகிட்ட வந்து என்ன பேசுறீங்க உட்டுமா நடத்தி பாருங்க ஆம்பளை யார்தா பாலசிங்கம் என்னங்க இது அநியாயமா இருக்கு நமக்கு எது நியாயமோ அதை செய்வோம் அப்படி சொல்றதுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது இது மனுஷனுக்கு மனுஷனை செய்யற துரோகம் பதவி எல்லாம் எங்களுக்கு தேவையில்லைன்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க எல்லாரும் சமமா இருக்கணுங்கிறதுக்காகவே அரசாங்கம் இது ஒரு சட்டமாவே கொண்டு வந்திருக்கு இல்லைங்க ஐயா நாங்க சொல்ற வேலையை செஞ்சுட்டு கொடுக்கறத வச்சு சாப்பிட்டுட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம் அந்த நிலைமையில அவங்க சொல்றதை கேட்டு நடந்துட்டா ஒன்னும் பிரச்சனை இல்ல இன்னைக்கு ஓட்டு கேட்கற உரிமை இல்லைன்னு சொல்றவங்க நாளைக்கு ஓட்டு போட உரிமை கூட இல்லைன்னு சொல்லுவாங்க அதையும் கேட்டுப்பீங்களா எலெக்ஷன் நடக்கணும் உங்கள யாராவது ஒருத்தர் எலெக்ஷன்ல நிக்கிறீங்க எங்கள்ல யாருங்க இந்த பாண்டியம்மா இவ இவ எப்படிங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் நல்லா படிச்சிருக்காங்க டீச்சரா வேலை பாக்குறாங்க எலெக்ஷன்ல நிக்கக்கூடிய எல்லா தகுதியும் உங்க மனைவிக்கு இருக்கு இருந்தாலும் ஜெயிக்கணுமே லக்ஷ்மி என் மனைவியா சொல்லாது பொதுவா சொல்லு பாண்டியம்மாவுக்கு நீ ஓட்டு போடுவியா நிச்சயமா போடுவேன் எல்லாரும் போடுவாங்க எங்களுக்கு நல்லது செய்ய போய் பிரச்சனையில முடிய போதுங்க எல்லா முடிவையும் நல்லதா மாத்துவோம் நீங்க போய் நாமினேஷன்ஸ் ஃபைல் பண்ணுங்க ராஜாங்க ஐயா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்களா
மணிகண்ட ஐயா வார்த்தை கட்டுப்பட்டு வந்திருக்கோம். இந்த வீட்டுக்குள்ள இருக்கக்கூடாது, நீ இந்த வீட்டுக்குள்ள இருக்கக்கூடாது.
அண்ணன் அடிச்சு அவமானம் படுத்திருக்கா? இதுக்கு மேல உனக்கு எங்க வேண்டிய வேலை? என்னக்கு நீ இந்த வீட்டுக்குள்ள அடி எடுத்து வச்சியோ? அண்ணுக்கே போச்சுடி, எங்க வீட்டோட மானமும் மரியாதையும். இவ கூட என்ன பேச்சு? போடி போடி போடி. மாமா வேண்டாம், மாமா என்ன வீட்டை விட்டு வெளியே அனுப்பாதீங்க. ஏய் அப்பா, இவ்வளவு வெளியே அனுப்புங்க, போடி போடி. இது உன் வீடுமா? அழாத, நீ உள்ள போ. அப்பா என்ன பாத்த, அவங்க இருக்கணுமா? இருக்கணும்டா, அவ இந்த வீட்டுல தான் இருக்கணும். அவ இந்த வீட்டுல இருந்தாதான் நாம உயிரோட இருக்க முடியும். என்ன இதெல்லாம்? எல்லாரும் திரும்பி போயிடுங்க, கோயிலுக்குள்ள நுழைய கூடாது. தேர்தல நிக்க வச்சு ஜெயிக்க வச்சுட்டேன், இதை நாங்க ஏத்துக்கணும். எல்லாரும் ஏத்திக்கிட்டு தான் ஜெயிக்க வச்சிருக்காங்க. மனுஷங்களை பிரிச்சு பாக்குறது மனித தன்மை இல்ல, நியாயமும் இல்ல. இந்த கோயில எங்க ஆளுங்க கட்டினாங்க? அது சொல்றதுக்கு நீ யாரடா? எவன் எங்க இருக்கணும் எப்படி இருக்கணும் சொல்றவன் மேல இருக்க. மணிகண்டா, நீ நம்ம இந்த கூட்டத்தோட சேராத. உன்ன மாதிரி வெறி பிடிச்ச கூட்டத்தோட என்ன சேர்க்காத, மரியாதைய ஒதுங்கு. வாங்க. எவனாவது அசைஞ்சிங்க நான் வெட்டி போட்டுருவேன். ஐயா, பாண்டிமா வெட்டினாங்க ஐயா. ஆண்டவன் எதுக்கே எங்களுக்கு இப்படி ஒரு தண்டனை கொடுக்குற? கடவுளை பார்க்கறது கூட எங்களுக்கு அறியதை கிடையாதா? பொண்டாட்டியோட உயிர் வேணும். ஏன் கொதிக்குது இல்ல? அப்ப எப்படி இந்த ஆளுடைய மனசு கொதிச்சிருக்கணும்? எப்படி ஒரு அப்பாவை பண்ண கொலை பண்ணிட்டு இப்படி வீட்டுல சந்தோஷமா இருக்கீங்க? என்ன நடந்துச்சு? ஊருக்காக நம்ம உறவை கெடுத்துக்காதீங்க மாப்ள. உறவா? உறவுங்கிறதுக்கு அர்த்தம் தெரியுமா? உங்களை மாதிரி ஜாதி வரியும் பதவி இருக்கிறவங்கள என்னுடைய சொந்தம் சொல்லிக்கிறது வெட்டமா இருக்கு. மணிகண்டா,
உன் தங்கச்சி இந்த வீட்டுல தான் வாழ்றாங்க மறந்துடாத. அந்த தங்கச்சிக்காக தான் நீங்களும் உயிரோட இருக்கீங்கிறத மறந்துடாதீங்க. என்னடா எங்க வீட்டுக்குள்ள வந்து எங்களைய மிரட்டியா? நியாயமா உன்னை கொலை பண்ணிருக்கணும். உன்னுடைய வயசுக்கு தான் மரியாதை. நல்லவனுக்கு நான் மணி கண்டேன், கெட்டவனுக்கு ஏமாகண்டேன், எரிச்சிடுவேன். ஆமா பிரசிடென்ட் பதவி என்ன உங்க பரம்பரை சொத்தா? நடக்கிறது ஜமீனாட்சி இல்ல, மக்களுடைய ஆட்சி. இங்க எல்லாரும் ஒண்ணுதான். தப்பு எந்த கொம்ப செஞ்சாலும் தப்பு தப்புதான். இறந்து போன அந்த பாண்டியமோட சாவுக்கு என்னைக்காவது ஒரு நாள் நீங்களும் குடும்பமும் பதில் சொல்லியாகணும். கும்பிட வேண்டிய கடவுளை சொந்தம் கொண்டாடி அது கோயில பூட்டி வச்சு கும்பிட வந்த இந்த ஏழங்களை அடிச்சு துரத்துறீங்களே, அந்த கடவுள் கூட அவங்கள மன்னிக்காது. எந்த ஏழங்களை நீங்க கோயில் கூட நுழைய கூடாதுன்னு சொன்னீங்களோ அதே ஏழுங்க இனிமே உங்க வீட்டு வாசப்படி கூட மிதிக்க மாட்டாங்க. உங்க வாய்க்காட்டு வேலைகளையும் வீட்டு வேலைகளையும் நீங்க தான் பார்க்கணும். அப்பதான் உங்களுடைய அருமை என்னன்னு உங்களுக்கு புரியும். கும்பிட சாமி இல்லாம கூலி குறுகி இருக்கிற இந்த ஏழைகளுக்கு இதே ஊர்ல இதே ஊர்ல ஒரு கோயில கட்டி அவங்க கையாலேயே கும்பாபிஷேகம் பண்ண வைக்கல பண்ண வைப்பேன். எங்கள் மதிப்பிற்குரிய சொத்துல பங்கு கேட்டு உங்க தங்கச்சி வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கீங்க. உள்ள வரலாமா? எதுக்கு வந்திருக்கான்னு கேளு. சொத்து விஷயமா என் தங்கச்சி கிட்ட பேசணும். எனக்கு இது எதுவும் வேண்டானே. அம்மா பேர்ல நம்ம ஊர் ஆத்தொட்டி இருக்கிற அந்த இடம் மட்டும் எனக்கு போதும். இல்லமா, அந்த இடம் வந்து இந்த கோயில். ஒன்னா பிறந்தவளுக்கு புகுந்த வீட்டுல எவ்வளவு சொத்து சுகம் இருந்தாலும் அவ பிறந்த வீட்டுல இருந்து அவ ஆசைப்பட்டது கிடைச்சாதானே அவ சந்தோஷமா இருக்க முடியும். நம்ம வழக்கப்படி பார்த்தா தாயோட சொத்து மகளுக்கு தானே வந்து சேரணும், அப்பதான் அவ சந்தோஷமா இருக்க முடியும். மணிகண்டா, தங்கச்சி ஆசைப்பட்டத அண்ணன் செஞ்சா தானே இவங்க சந்தோஷமா இருக்க முடியும். எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க. எதுக்குயா உங்க தங்கச்சியை வச்சு கோயிலுக்கு நீங்க கொடுத்த சொத்தெல்லாம் முடக்கி வச்சிருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியும். கோவில் நிலத்தோட பத்திரம் இப்ப நம்ம கையில, எல்லாரையும் அடிச்சு துரத்துக்கலாம். அந்த இடத்துக்குள்ள எந்த பயிலும் நுழையக்கூடாது. எல்லாருக்காகவும் கோயில் கட்ட ஆசைப்பட்டேன், கொடுத்த வக்க காப்பாத்த முடியல.
உங்க வீடுதான் எங்க கோயில், நீங்க தான் எங்க சாமி. ஆமா, இனிமே உங்க வீடுதான் எங்களுக்கு கோயில். உங்க எல்லாரையும் கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செய்து மனுஷன் சாமி ஆக்காதுங்க. கடவுளுங்கிறது வேற. நான் எப்போ உங்களை ஒருத்தனா இருக்க ஆசைப்படுறேன். எல்லாருக்கும் சொல்றேன், என்னைக்காவது ஒரு நாள் இங்க கோயில் திறந்து கும்பாபிஷேகம் நடக்கும். அது வரைக்கும் உங்க எல்லாருக்கும் இதுதான் கோயில். மணியூர் ஊராட்சி மன்ற தலைவி பாண்டியம்மாளை கொலை செய்த குற்றத்திற்காக மலையாண்டிக்கு ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கிறேன். தங்கச்சி உலகாப்ப நடத்தணும் தானே ஆசைப்படுற? எனக்கு மட்டும் அந்த ஆசை இல்லையா? எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஜோதி நம்ம வீட்டு பொண்ணு, அவளுக்கு வளகாப்பு நடத்துறதாங்க முறை. அது அந்த வீட்டுல நடக்காது லட்சுமி. நீங்க மனசு வச்சா நிச்சயமா முடியும். என் தங்கச்சிக்கு வளகாப்பு நடத்தணும்னு ஆசைப்படுற. எதுக்குப்பா இவளுக்கு வளகாப்பு? நம்ம பொண்ண வாழ வீட்டு ஆக்கிட்டாங்க, அந்த பொண்ணுக்கு இந்த வீட்டுல விசேஷமா நடக்கும்? வணக்கம். வாங்க மாப்பிள்ள, வாங்க. எல்லாரும் எல்லாரும் வாங்க. சாப்பாடு எல்லாம் சாமி ரூம்ல எடுத்து வை, சாமி கும்பிட்டு வந்துருவோம். இன்னையோட மணிகண்ட கூட்டத்துக்கு ஒரு முடிவு கட்டுற. லட்சுமி, பிறந்த வீட்டுல இருந்து கொண்டு வந்த சாப்பாட்டை உன் கையால என் மருமகளுக்கு கொடுமா? Oh,
நல்ல சாப்பாடு. என்ன தம்பி சாப்பிட்டீங்களா? ஐயா பையன் தூங்கிட்டு இருக்கான். சாப்பாடு கரெக்டா சொல்லிருக்கேன். சந்தோஷமான நேரத்தில் இப்படி அழப்படாதுமா? ரொம்ப நன்றிங்க. இதுல என்ன இருக்கு? நம்ம ஆசைப்பட்ட மாதிரி எல்லாமே நடந்துருச்சு. நாங்க தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். போயிட்டு வா. Thank you.
என்ன மன்னிச்சு ராஜா. உங்க அப்பாவுக்கு நடந்த கொடுமைய இவ்வளவு நாள உங்ககிட்ட சொல்லாம மறைச்சது நான் செஞ்ச பெரிய தப்பு. ஏன் சுயநலம் தான் அதுக்கு காரணம். ஆரம்பத்துல ஐயாவோட பிள்ளைன்னு மனசு பிரிச்சு பார்த்துச்சு, போக போக என்னால முடியல. உன்னை என் சொந்த பிள்ளையாவே பார்த்துட்டேன். உன் மேல வச்ச பாசம் உண்மையை சொல்ல விடாம தடுத்துருச்சு. இப்ப ஆண்டவனே எல்லா உண்மையும் சொல்ல வேண்டிய கட்டாயத்தை கொண்டு வந்துட்டான். இப்ப நீ என்ன முடிவெடுத்தாலும் உன் கூட நான் இருப்பேன். தெரியுது நீங்க எல்லாரும் எவ்வளவு நல்லவங்க. இங்க நான் யாரையும் விட்டு வரல. எங்க அப்பாவோட ஆசையை நிறைவேற்ற வந்திருக்கேன். கோயில் திறக்கப்படும். என்ன மீறி கோயில திறக்க முடியாது. உங்ககிட்ட நான் பர்மிஷன் கேட்கலையே. நான் யாருன்னு தெரியுமா? சொல்லி தெரிஞ்சுக்க வேண்டிய ஆசை உனக்கு இருந்தாலும் அவசியம் எனக்கு இல்ல. நீ யாருக்காக இதை செய்ய போறியோ அந்த கும்பல்ல ஒருத்தன் கூட உயிரோட இருக்க மாட்டான். வெட்ட மாட்டேன்னு தானே சொன்ன? வெட்ட தெரியாதுன்னு சொல்லலையே. அவங்க மேல யாராவது கை வச்சுங்க, கத்தனா மவன வெறும் முண்டமா தான் நிப்பேன். தப்பு பண்ணிட்டா மணிகண்டம் பரம்பரை முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சேன். அப்பவே ஒன்னு அழிக்காம விட்டான் பாரு. அதுதான் நான் செஞ்ச பெரிய தப்புடா. அப்பப்ப தப்பு செய்யறவ அப்பாவி, ஒரே தப்பு அடிக்கடி செய்யறவ முட்டாள், தப்பே செய்யாதவ மண்ணு. யாருக்கும் தெரியாம தப்பு பண்ணி அது நாலு பேருக்கு முன்னாடி திருந்த நினைக்கிறவ மனுஷன். நீ மனுஷனா மாறதுக்கு ஒரு தேதிய சொல்ற. அடுத்த 15ஆம் தேதி எங்க அப்பாவோட பிறந்த நாள். அன்னைக்கு நிச்சயமா கோயில் திறக்கப்படும். அந்த கோயில் ஒரே ஒரு ஜாதிக்கு மட்டும்தான் சொந்தம், அது மனித ஜாதி. நீ அந்த ஜாதியில இருந்தா வந்து வாழ்த்து. அதையும் மீறி தடுக்க முயற்சி பண்ண உன்னை அந்த சாமிக்கு பலி கொடுத்துருவேன். கொல்லாலம்பூர் சரக்கு குழு குழுன்னு இருக்கு, புதை என்னும் பதையில் ஓடி போவோமா? போமா
விடுவேனா இந்த மச்சான் நெஞ்சில் மச்சம் நீதானா பதையும் பதையில ஓடி போவோமா வந்து கட்டி கொள்ளாம் சரக்கு குழு குழு நெகிருக்கு பதையனும் பதையில் பிடிப்போம் உங்களுக்கு ரேடியோவே இல்லாத ஒரு ஊர்ல பிறந்து என்ன பேச்சு என்ன பீத்தலு கருணா இல்ல ஜென்டில்மேன் போடா ஜெய் ஹிந்த் போ போ மத யானைக்கு இல்ல அப்பதான் பேருக்கு போடா அம்மா யானையை தள்ளி விட்டு மணிகண்ட கிட்ட இருந்து நம்ம வாங்கி முடக்கி வச்சிருக்க கோயில் நிலத்துக்குள்ள எந்த பயல நுழைய கூடாது சொல்றேன் கோவில் திறந்து ராஜா கும்பாபிஷேகம் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் இந்த ஊர்ல நம்ம மானத்தோட வாழ முடியாது பாரு மச்சான் ரொம்ப கேவலமா இருக்கு இது நம்ம குடும்பத்தோட மான பிரச்சனை என்ன பண்ண போறோம் கோயில் திறக்க கூடாது ஏன் அமைதியா இருக்கீங்க எப்படி தடுக்க போறீங்க கத்தாதீங்க தடுக்க போறதில்லை முடிக்க போறேன் வர 27ஆம் தேதி சனி பிரதோஷம் சிவனுக்கு உகந்த நாள் சப்தமி திதி உத்தராட நட்சத்திரம் 9:30 10:30 வரைக்கும் நல்ல நேரம் இந்த நேரத்துல கும்பாபிஷேகம் பண்ணினா ரொம்ப விசேஷமா இருக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் சாமி சிலையை கையில எடுத்துட்டா பிரதிஷ்ட பண்ற வரைக்கும் வழியில என்ன நடந்தாலும் கீழே வைக்கவே கூடாது இதுல பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரும் முக்கியமான விஷயம் பேசாம மும்பைக்கு கிளம்பிடலாமா என்ன தம்பி சொல்றே சொல்லி ஆச்சு ஒர்க் அவுட் ஆகல மேல மேல எதுக்கும் ஒரு தடவை யோசிச்சு செய்யுங்க ஆண்டவனுடைய அருளால நிச்சயமா செஞ்சு முடிப்பேன் தெய்வம் மனுஷ ரூபேணேன்னு வேதத்துல சொல்லி இருக்க
கள்ளம் கபடி இல்லாம சூதுவாதி இல்லாம எல்லா உயிர்களிடத்திலும் அன்பு செலுத்தினா அங்கதான் கடவுள் இருக்காருன்னு சொல்றாங்க. வணக்கம். நம்ம ஊர் கோவில் திருவிழாவ இந்த மதையானை நம்பிதான் ராஜா நடத்தான். அதனால வேலை இருக்கணும் சரி வெட்டிப்பட இருந்தாலும் சரி எல்லா பயிலும் வந்துதான் ஆகணும். இது இந்த மலையானையோட உத்தரவு. என்ன ஒரு வேலையும் காணா எங்க என்ன இப்படி வர்றாங்க? அத ஓடிட்டாங்களா? ஐயோ எப்படி 100 முக்கியமா வேலைக்கு மேல பாப்பிடுறீங்க? எனக்கு கூட தராது. என்ன நேரம் போறாங்க? இப்படித்தான் அன்னைக்கும் பண்ணாங்க. நல்ல வேலை அது மாதிரி வரலப்பா. யோ சாமியாரே, ஊர் கோயில் பிரச்சனையில இருக்கிறது தெரிஞ்சு ராஜா கோயில் திறக்க தேதி குறிச்சு கொடுத்துருக்க. அந்த தேதியில கும்பாபிஷேகம் நடக்காது. ஊருக்குள்ள எவனும் அவனுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க கூடாது. கொடுத்தான் என்ன நடக்கும் பயமா இருக்கு. விதி தப்பா இருக்கும் போது ஆண்டவன் கண்ணு கூடிப்பா. அவருக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. அவன் உயிருக்கு ஆபத்து இருக்குமா? பேசாம இந்த ஊர்ல இருந்து போனவே அங்கேயே இருந்திருக்கலாம். அங்கிருந்து திருப்பி இங்க வந்ததுக்கு நம்ம புத்திய பழைய சிறப்புல அடிக்கணும். நீ 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 அண்டா கொட்டமணி மதையான. நீ கொண்ணு குடும்பத்தோட மேஞ்சி தள்ளி இருப்ப இல்ல? நான் எப்படி மேஞ்சி இருப்பேன்? நாலு ஆட்டை வச்சு பண்ண ஆரம்பிச்சு அந்த 40 ஆக்கி அந்த 40 400 ஆக்கி அந்த 400 4000 ஆக்கி இந்தியாவிலே பெரிய பணக்காரன் ஏற்பண்டா. அதுல போய் மண்ணெழி போட்டேடா. சரி இப்ப என்ன செய்யணுங்கிற நீ அந்த 4000 ஆட்டுக்கு 4000 ஆட்டுக்கு காசா? ஏய் மரியாதை, ஏய் அது எப்படி எல்லாம் கணக்கு போட்டு வச்சிருக்காங்க இவங்களா? இந்த 4 உசுர் மேட்டர் சொல்லி சொல்லி ரொம்ப நாளா குத்தடிமையா வச்சிருந்தமே. தெரிஞ்சிருக்குமோ? தெரியிருக்குள்ள குட்டி போடுவான். டேய் எல்லாரும் என் கூட ஊர் கிளம்புங்க. எங்க? மும்பைக்கு. இன்னும் திருவிழாவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள கிளம்புனா எப்படி? இத விட பெரிய பெரிய திருவிழாலாம் அங்க நடக்கும். அத போய் பாப்போம். என் குணத்துக்கு இங்க இருந்தா எக்கத்தப்பாயிரம். எக்கத்தப்பா? 4 40,000 டா. அனே 3 35 தான். நான் சொன்னது உசுர. ஓஹோ, இது வரைக்கும் 4 கொலை பண்ணிருக்கீங்க, இதுக்கு மேல இங்க இருந்தா அது 40 கொலை ஆயிரும் சொல்றியா? என்னடா என்னைய மாதிரியே பேசுறீங்க, என்னைய மாதிரியே மிரட்டுறீங்க. என்ன மேட்ரு? 4 உசுர கொண்டேன், 4 உசுர கொண்டேன்னு இதனால வரைக்கும் சொன்னியே, அது எந்த உசுரனு இது வரைக்கும் சொன்னியா? நீ கேட்டியா? கேட்காமலே தெரிஞ்சுக்கிட்டோம்ல. தெரிஞ்சுக்கிட்டா மூடிக்கிற வேண்டியதா? ஏன்டா ஓபன் பண்றீங்க? ஏண்டா 4 ஆட்டு அறுத்ததுக்கு பேரு கொலையாடா? அதை திருடி அறுத்துட்டு அதையும் பாதி விலைக்கு வித்து அந்த காசுல ரயில் ஏறி மும்பைக்கு வந்து 4 உசுர கொண்டுட்டேன், 4 உசுர கொண்டுட்டேன்னு எங்களை கைய காலம் அமுக்க வச்சு தண்ணி எல்லாம் வச்சுட்டியாடா? அது மட்டுமா செஞ்சா? நடு ராத்திரத்துல எழுப்பி பேடு பாக்க வச்சு முதலெல்லாம் கழிவிட சொன்ன இவன். அது கூட பரவாயில்லடா. இதுக்கு மேல எந்த உத்தரவு தேவையா? தேவையில்ல கழுத்துறதுக்குங்க. ஏன் கழுத்துயா? கோயில் கும்பாபிஷேகத்துக்கு போலீஸ் பாதுகாப்பு கேட்பாங்க. அன்னைக்கு ஸ்டேஷன்ல இருக்கிற ஒரு கான்ஸ்டபிள் தவிர மத்த எல்லாருக்கும் லீவ். என்னையும் சேர்த்தான். புரியுதா? உங்க குடும்பத்து தயவுல கலெக்டர் ஆனவன் உங்களுக்கு செய்ய மாட்டேனா? அவங்க போய் கோயில திறந்த நமக்கு தானே தம்பி அசிங்க. நான் ஆர்டர் போட்டதுக்கு இங்க உட்கார்ந்தா தானே ஒரு 10 நாள் லீவ் போட்டுட்டு கொடைக்கானல் போயிடுறேன். அந்த சப் கலெக்டர்
போட்டு Thank you.
Hey, Mukunda, என்ன சின்ன மிஷம் பண்ணுடா.